அதே மாதிரி ரஜினி சார் மாதிரி பேசுறோம்னா ஒரு வாக்மேன்ல 40 தடவை ஒரே சவுண்ட போட்டு போட்டு கேட்போம். ஏதோ ஒரு டைலாக், உங்க கோட்டைக்குள்ள போது உங்க முன்னாடியே 13 பேர் அடிச்சு போட்டிருக்க அப்படின்னு ஒரு டைலாக், அண்ணாமலை படம் டைலாக். ஒரு டைலாக 40 தடவை ரெக்கார்ட் பண்ணி திருப்பி திருப்பி கேட்போம். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அப்படியே நின்றுடும். எப்ப நிற்கும்? பல தடவை கேட்கும் போது. அதனாலதான் கலாமையா சொல்லுவாங்க, கற்றல் என்பது கேட்டல். டீச்சர் சொல்லி கொடுக்கும் போது யாரும் எழுதக்கூடாது, கேட்கணும்னு சொல்றாரு. கற்கன்னா காதால கேட்கறது, கற்பவைனா கேட்டவை, கேட்ட பிறகு கற்ற பிறகு அப்படியே நின்னுடும், அதற்கு தகன்னு சொல்றாரு. அப்ப ஆசிரியருடைய குரல் ஒலி மொழியை உள்ள பதிஞ்சிருச்சு, உள்ள அந்த ஒலி. அதனாலதான் உங்க குழந்தைங்க தமிழ் அழகா எழுதுதுங்க. ஏபிசிடி பதிஞ்சிருச்சு, 1+1=2 பதிஞ்சிருச்சு. அப்போ ஹிஸ்டரி ஜியாகிரபி பதிஞ்சிருச்சு, சயின்ஸ் பதிஞ்சிருச்சு உங்க குழந்தைங்களுக்குள்ள. அதுதான் கலாமையா, படிக்காதே, படிப்பு வேண்டாம், பதிப்பு வேணும் சொல்றாரு டாக்டர் கலாம். கைதட்டுங்களா. நல்ல ஒரு விஷயம் சொல்றேன், குழந்தைங்க காப்பி அடிக்கணும், குழந்தைங்க காப்பி அடிக்கணும். யார? ஆசிரியரை காப்பி அடிக்கணும். அப்படியே எப்படி சொல்லித்தராங்களோ அப்படி இமிட்டேட் பண்ணும் ஆசிரியரை. அப்ப ஆசிரியர் உள்ள போய் உட்கார்ந்துட்டாங்கன்னா, இதோ நான் பேசுறேன், இந்த ஒளி இதுல பட்டு இப்படி வந்து உங்க காதுக்கு வருது. எனக்காவது மைக்கு அம்மா, டீச்சர்களுக்கு மைக்கே கிடையாது அம்மா. எவ்வளவு கத்துறாங்க அம்மா, பாவம். நல்லா உற்சாகப்படுத்துங்களா உங்களை. இந்த டீச்சர் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு டீச்சர் பார்த்திருப்போம், எல்லாருமே தட்டுங்க பிளீஸ். எவ்வளவு அழகா ஒரு எண்ணையும் எழுத்தையும் மாணவனுக்குள்ள போடுறாங்க. எல்கேஜி, பிரிகேஜி, எல்கேஜி, யூகேஜி, அப்படியே ஏற்றம் தரும் புலமையை அந்த மாணவனுக்குள்ளே பதித்து உயர்த்துகின்றார். +2 12 வருடங்கள் குறிஞ்சி மலர், ஒரு கல்வி தோட்டத்தை குறிஞ்சி மலர் அம்மா. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் CBSE சென்ட்ரல் போர்ட் செகண்டரி எஜுகேஷன், அது அல்ல உண்மையான அர்த்தம். டாக்டர் கலாமுடைய கறிக்குளத்துல CBSEனா கிரியேட்டிங் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எவர் அப்படின்னு சொல்லுவார். CBSEனா எப்பவும் சிறந்த மாணவர்களை உருவாக்குகின்ற பள்ளின்னு சொல்லுவாரு. அதனால இன்னைக்கு நீங்க பெற்றோர்கள் வந்திருக்கீங்க, தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க, குழந்தைங்களை டிவி பார்க்காத, டிவி பார்க்கும் போது குழந்தைங்களை அடிக்காதீங்கம்மா, டிவி பார்க்க விடுங்கம்மா, அப்பதான் அது படிக்காதுமா, அது மார்க்கு கம்மியா வாங்கும், மற்றவங்களை விட ரொம்ப மட்டமாயிடும். அதனால குழந்தைங்கள நீங்க டிவி பார்க்க விடுங்க, வேற வழியே கிடையாது. ஏன்னா நீங்க டிவி பார்த்து ஆகணும்ல, உங்களுக்கு டிவி சரியில் மிஸ் பண்ண முடியாதுல்ல. அதனால அந்த குழந்தைங்க வேற வழி இல்லை, உங்க பக்கத்துல தான் உட்காந்தாகும். அப்போ உங்க குழந்தைங்க படிக்கணும்னு என்ன வந்துருச்சுன்னா, நீங்க தியாகியா மாறுறம்மா, அந்த பாக்ஸை தயவு செய்து ஆஃப் பண்ணுங்கம்மா. எவ்வளோ எவனையும் எழுதுறோம்னா நீ ஏமா ஒப்பாரி வைக்கிறீங்க வீட்டுல, என்னம்மா அநியாயம் நடக்குது. ஏமா எங்க அப்பா டிவி சீரியல் ஓடிட்டே இருக்கும், எங்க அப்பா பக்கத்துல தட்டி வச்சுன்னு ஒரு இட்லி வையண்டின்னு கேட்பாரு. எங்க அம்மா இனிய விளம்பரம் வரட்டும், சும்மா தட்டை நீட்டுவார், கொஞ்சம் சட்னியாவது ஊற்றேன், இனி விளம்பரம் வரட்டும். எங்க அப்பா எப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு அப்புறம் எங்க அம்மா தான் எல்லாமே. அப்ப டிவி கிடையாது அவங்க அம்மா வாழும்போது, இப்ப டிவி வந்துருச்சு, எங்க அப்பாவுக்கு அது தெரியல. விளம்பரத்தை நம்பியே எங்க அப்பா சாப்பிட்டாருன்னா பாத்துக்கங்களேன். தயவுசெய்து என் பெற்றோர்களே, தாய்மார்களே, டாக்டர் கலாம் ஒரு தடவை ஒரு குழந்தையை கூப்பிட்டு கேட்டார், செல்லவங்கவா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீ என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அந்த குழந்தை அப்படியே அவர் முகத்தையே பார்த்துச்சு, நான் டிவியா பிறக்கணும் தாத்தா. ஏண்டா கண்ணே, அப்பதான் எங்க அம்மா என்னையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தாத்தான்னு சொல்லிச்சு. நீங்க கை தட்டுறீங்க, ஆனா அந்த குழந்தை கண்ணில இருந்து தார தாரையா கண்ணி வந்தது அம்மா. அதனால பாத்துங்க, நீங்க டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடாதீங்க, குழந்தைய சாப்பிட வைக்காதீங்க பிளீஸ். அப்ப டிவில இருந்து விஷம் வருது அப்படி அல்ல, டிவி பார்க்கும்போது டிவி பாருங்க, குழந்தைங்க ஸ்கூல்ல அனுப்பிச்சுட்டு பாருங்க, உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா குழந்தைங்க வந்தவொன்னு ஆஃபர் எடுங்கம்மா. என்னம்மா மௌன விரதம் இருக்கிறீங்க, சஷ்டி விரதம் இருக்கிறீங்க, ரம்சான் விரதம் இருக்கிறீங்க, ஈஸ்டர் விரதம் இருக்கிறீங்க, டிவி விரதம் என்னம்மா இருங்கலம்மா, என்னம்மா குறைஞ்சு போச்சு டிவி விரதம் இருந்தா குழந்தைங்களுக்காக. நான் சொல்றது தப்புன்னா கை தட்டாதீங்க, கரெக்டுன்னு தோணுச்சுன்னா கை தட்டுங்க பலம்மா. என் நண்பர்களே, ஆண் நண்பர்களே, அப்பாக்களே, ஏரோப்ளைனை அப்படியே மேல தூக்குவேன், மிமிக்ரியில அவ்வளவு பவர் எனக்கு, நானா பண்றேன், என் லங்ஸ் பண்ணது, என்னுடைய உறவினர், என் லங்ஸுக்கு நான் டெய்லி லவ் லெட்டர் எழுதுறேன். காற்றில் இருக்கின்ற மாசுக்களில் இருந்து விலக்கி அந்த ஆக்சிஜனை உள்ளே மூக்கு வழியாக இழுத்து அதை அப்படியே லங்ஸுக்குள்ள இருக்கிற அந்த மைனூட் ரத்த குழாய்க்குள்ள ஏற்றிட்டு என் உடம்பு ஃபுல்லா இருக்கிற செல்லுக்கு ஆக்சிஜன் அனுப்பி அப்படியே கார்பன் டை ஆக்சைடை கழிவுகள் எடுத்து வெளியே போடுறையே, ரெண்டு பக்கம் இருக்கிறையே, ஈஷா அல்லாஹ் மை ஜீசஸ் மேரி மாதா ஆதிபரா சக்தி பெருமாளே பிரம்மாவே கைப்பற்றினா இந்த லங்ஸ் இல்லைன்னா வாழ முடியாது. அதனால என் ஆண் நண்பர்களே, தயவு செய்து 2 கிலோ நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது.
உங்க பையன் கிங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ரெண்டு கிங்க ஊரை விட்டே வெளியே வைக்கணும். அந்த ஒரு கிங்க்கு பேரு ஸ்மோக்கிங், இன்னொரு கிங் பேரு ட்ரிங்கிங். ரெண்டு கிங்க வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா உங்க பையன் ஒரு நாள் அதே மாதிரி கிங் ஆயிடும். அதுல இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாம் அப்பாவோட பிளாஷ்பேக்கா இருக்கிறாங்க. நான் சொல்றது தப்புன்னா கை தட்டாதீங்க, கரெக்ட்னு தோணுச்சுன்னா தட்டுங்க பிளீஸ். பாருங்க, ஒரு ஏரோப்ளேன் நான் டேக் ஆஃப் பண்றேன், அது மேல ஏறி போவோம் பாருங்க. வீட்டுக்கு க்ளோஸ் அப் வைக்காதீங்க, லாங் ஷாட் வைங்க பிளீஸ். என் முகம் அஷ்ட குரலுக்கு மாறும். இல்லை வைடு வைங்க, டிவியில் பெருசு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறோம். வைடு வைடு வச்சுங்க, வைடு வச்சுங்க, வைடு வச்சுங்க. க்ளோஸ் அப் காட்டாதீங்க. நான் வேறு அழகாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பிளீஸ். ஓகே, எப்படி ஏரோப்ளேனை மேலே தூக்குறோம் பாருங்க. அப்படியே அந்த அந்த லங்ஸ் அதுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. என்னம்மா உடல், இந்த வாய்க்குள்ள இட்லிய போட்டா அப்படியே நொறுக்குது. 32 பள்ளம் நாக்கு கடிச்சிக்க மாட்டேங்குது. இந்த எச்சில்ங்கிற உயர்ந்த திரவம் நம்ம வாய்க்குள்ள பூந்து உணவை அரைச்சி பன்னீர் மாதிரி தெளிச்சு உள்ள அனுப்புது. குழந்தைகளை மென்னு சாப்பிட கத்து கொடுங்கம்மா, பக்கத்துல உட்காருங்கம்மா. குழந்தைகளுக்கு சாப்பாடை போட்டு கொடுத்து நீங்க போயிடுறீங்க. குழந்தைகளுக்கு உழைச்சி சம்பாரிச்சு அரிசி வாங்கி போறது முக்கியம் இல்லம்மா. நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து மறுநாள் அதை குழம்பு வச்சு சுட வச்சு கொடுத்து பிரயோஜனம் இல்லம்மா. இல்லை இது சுட சுட செஞ்சு கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அந்த குழந்தை எப்படி சாப்பிட்றதுங்கிற கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். அது வாயை மூடி மெல்லுதா இல்ல சாப்பிடும் போது லபக்கு லபக்குன்னு தண்ணியை குடிக்குதாங்கிறத மட்டும் பார்த்து கரெக்ட் பண்ணி உங்க குழந்தைய மென்னு சாப்பிட வச்சிட்டீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடுக்கிற பழக்கத்தை தொடக்கத்திலேயே பண்ணிட்டீங்கன்னா உங்க குழந்தை ஒரு மருந்து மாத்திரைக்கும் அடிமை ஆகாதம்மா. நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொன்ன ஆசிரியர்களுக்கு கை தட்டுங்கம்மா. என்னம்மா சாப்பிட கத்து கொடுங்கம்மா. ஈட்டி ஈட்டுன்னா ஏதோ சாப்பிடுறது இங்கிலீஷ்ல விளக்காரம் சொல்லிட்டு போயிட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா டாக்டர் கலாம் தாத்தா சொல்றாரு, ஈட்டி ஈட்டுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்டஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்டஸ். ருசிக்கிறதே இல்லையம்மா. நமக்கு டிவி பார்க்குறோம், பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே சாப்பிட்றோம், பேசிக்கிட்டே. ஹோட்டலுக்கு போனால் பேச்சு தான் அதிகம். உள்ள போட்டா போச்சா, பரோட்டா போச்சா, தோசை போச்சான்னு ஒன்றும் தெரியறதில்லை. அவ்வளோ பேச்சு ஹோட்டலில். என்னம்மா ஹோட்டலில் போனால் சாப்பிட்றோம், ருசிக்கணும், அட்லீஸ்ட் அதை பற்றி பேசலாம். இது உதோ கதை செல்ஃபோனை வச்சுட்டு பாட்டு இவ்வளோ செத்து போன வச்சேன் ஃபுல்லாக போயிடும், எல்லாம் பின்னாடி போயிடும், எல்லாம் மொத்தமும் பார்த்துங்கம்மா. நிறைய பேருக்கு மோஷன் போகிறதே இல்லை காலையில், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். பழையன கலைகளும் புதியன புகுதலும். போகி பண்டிகை நடந்தால் தானம்மா பொங்கல் நடக்கும். இப்போ போகியே நடக்கிறதில்ல, பொங்கல் மட்டும் 3 வேளை நடக்குதம்மா. இந்த நிலைமை மாறும்போது தான் இந்திய ஆரோக்கியமான நாடாக மாறுமாம்மா. கைத்தட்டுங்கலாம், எவ்வளோ அழகாக சொல்கிறேன். அப்போ ரஜினி சார் மாதிரி பேசுறேன்னா கூர்ந்து கவனிக்கிற சக்தி அதிகமா இருக்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி பேசுறேன்னா கூர்ந்து கவனிக்கிற சக்தி வேணும். எப்படி? ஒரு வாக்மேன்ல ரஜினி சாரோட வாய்ஸ போட்டு திருப்பி திருப்பி கேட்போம். ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். உங்க கோட்டைக்குள்ள போந்து உங்க முன்னாடியே 13 பேர் அடிச்சு போட. இது யார் குரல், இது யார் குரல், என்ன ரொம்ப அமைதியாட்டீங்க, யார் குரலுமா பேசுங்களேன், பெற்றோர்களையே பேச மாட்டேங்கிறீங்க. தாமோட குரல் கரெக்ட், உங்க குரல் பரவாயில்ல, மரியாதையா உங்க குரல் வரீங்க. போன வாரம் இதே மாதிரி ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம்ல பேசினது யார் குரல்னு கேட்டேன். உன் குரல், உங்க கோட்டைக்குள்ள போந்து உங்க முன்னாடியே 13 பேர் அடிச்சு போட்டிருக்கேன். இது என் குரல் எப்படி மாறுது பாருங்க. உங்க கோட்டைக்குள்ள போந்து உங்க முன்னாடியே 13 பேர் அடிச்சு போட்டிருக்கேன். கூர்ந்து கவனிக்கிறேன். லிசனிங் இஸ் லேர்னிங், லிசனிங் போயிட்டு இருக்குது, கூர்ந்து கவனிக்கிறேன். அந்த குரலை மட்டும் தான் கவனிக்கிறேன். லிசனிங் இஸ் லேர்னிங் நல்லா ஞாபகம் வச்சுங்க பெற்றோர்களே, குழந்தைங்களை சொல்லிக் கொடுங்க. கேட்டல் மட்டும்தான் கல்வி கற்பித்தல்.
உங்க கோட்டைக்குள்ள போது உங்க முன்னாடியே 13 பேர் அடிச்சு போட்டிருக்கிறேன். ஏற்கனவே ரஜினிசாரோட வாய்ஸ் உள்ள இருக்கும், மூளையில பதிஞ்சிருக்கும், பதிப்பு நடந்திருக்கும். இந்த குரல் கூர்ந்து கவனிக்கும் போது இது உள்ள போய் எப்படி ரஜினிசாரோட வாய்ஸ டவுன்லோட் பண்ணி தொண்டையில பிரிச்சு பிரிச்சு போடுது பாருங்க. தொண்டையின் தனி பகுதி கிடையாது, டான்சில், பியூலா, அப்பர் பேலட், லோயர் பேலட், நேசோ ஃபேரிங்ஸ், ஈசோ ஃபேரிங்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் தொண்டை. ஒரு குடும்பம் கைதட்டுங்களேன் தொண்டைக்கு. எப்படி மாறுது பாருங்க. உங்க கோட்டைக்குள்ள போது உங்க முன்னாடியே 13 பேர் அடிச்சு போட்டிருக்கேன். உங்க கோட்டைக்குள்ள போது உங்க முன்னாடியே 11 பேர் அடிச்சு போட்டிருக்கேன். உங்க கோட்டைக்குள்ள போது உங்க முன்னாடியே சும்மா டாப்பு காலிடுவாங்க. நீங்க வந்து பேசுறது கூட இருக்கா மாசமே என்னால வர முடியாது. நீங்க வரலா உங்க முன்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சாருக்கு நன்றி சொல்லி. தேங்க்யூ தேங்க்யூ.